அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையை பற்றி நாம் விவாதிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பாராட்டு விழா என்கிற ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு வாய்ப்பு வந்தபடி பேசியதை பற்றி தான் நாம் இன்றைக்கு அவர் தெரிந்து பேசினாரா தெரியாமல் பேசினாரா எழுதியதை பேசினாரா எழுதி கொடுத்ததை பேசினாரா என்பதுதான் இன்றைய நம்முடைய விவாதமாக இருக்கு. அதில் அவர் ஒரு முக்கிய கருத்தை இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் சொன்னதாக வெளியிட்டிருக்கிறார். அரசியல் ஜல்லிக்கட்டிலே பின்வாசல் வழியாக வர முயற்சிப்பவர்கள் என்ற ஒரு செய்தியும், 2021 அடிமைகளை விரட்டிவிட்டோம், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டி அடிப்போம் என்று ஏதோ அவர்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் மொழி காவலர் போலவும் தமிழ் இனத்தினுடைய காவலர் போலவும் பலமுறை தமிழ் இனத்துக்காக போராட்டம் நடத்தி சிறை சென்றவர் போலவும் தமிழ் மொழிக்காக பல போராட்டங்களிலே தன் சிறுவயது முதலே பங்கேற்றவர் போலவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களிலே பங்கேற்றவர் போலவும் இன்றைக்கு அவர் பேசியிருப்பதாக மக்கள் இன்றைக்கு அது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அரசியல் ஜல்லிக்கட்டிலே புறவாசல் வழியாக வந்தது யார் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை பெயரை சொல்லி தாத்தா பெயரை சொல்லிய உதயநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு புறவாசல் வழியாக வந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடந்த 2016-21 மாடத்தில் இருந்து சட்டசபையினுடைய பார்வையாளராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அடுத்த துணை முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக என்று பேசப்படுகிறார் என்று சொன்னார். இது புறவாசல் வழியாக வந்த பதவியா அல்லது புடம்போட்டு தங்கமாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த உதயநிதி ஸ்டாலின் கிடைத்த பதவியா என்று இன்றைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் அனைத்துமே அண்ணாதாவது முன்னேற்ற கழகத்தை பார்த்து 2021 நாங்கள் அடிமைகளை விரட்டிவிட்டோம் என்று சொல்லுகிறீர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலே தொடங்கி நீதி கட்சியிலே தொடங்கி தந்தை பெரியாரின் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியிலே கொட்டுகிரமணியிலே ராமேஸ்வரம் பூங்காவிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய எழுத்தால் பேச்சால் தன் உழைப்பால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து அதை ஆட்சி கட்டிலே அமர்த்தி அதிலே ஏற்பட்ட கொள்கை முரண்பாட்டின் காரணமாக உலகத்திலே ஏழை எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற ஜனநாயகம் தொட்டிலாக அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகத்தை மனித புரிஞ்சர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மனத் தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார்கள் என்கிற வரலாறு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக படித்திருப்பார். இன்னொன்றும் அவர் வரலாறை படைத்திருப்பார். புரட்சித் தலைவர் உயிரோடு இருக்கிறவரை கோட்டையின் பக்கமே அவர் தாத்தாவும் எட்டி பார்க்க முடியவில்லை என்பதையும் அவர் நன்றாக வரலாற்றை படித்திருப்பார். அதே போன்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறவரை உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தினுடைய பார்வையாளர் மாடத்திலேதான் வர முடிந்ததை தவிர அவர் சட்டமன்ற உறுப்பினராகுவதற்கு அவர் ஆக முடியவில்லை என்கிற அந்த வரலாறையும் அவர் நினைத்து பார்த்து அளவோடு நாவடக்கத்தோடு அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வைக்கு வந்தபடியெல்லாம் பேசலாம் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் என்ன ஆயிற்று என்று அவர்கள் இன்றைக்கு வரலாற்றை திருப்பி பார்க்க. நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று நீங்கள் சொல்வது இங்கே வேண்டுமானால் எதிரி மொழியிலே வார்த்தை ஜாலங்களிலே உங்கள் தொண்டர்களை குசிப்படுத்துவதற்கு வேண்டுமானால் நீங்கள் பேசலாம். ஆனால் டெல்லியிலே சென்று பாரத பிரதமரை ஒரு அமைச்சர் எந்த புரட்டக்காலிலே சென்று சந்தித்து நீங்கள் எப்படி அங்கே பாவ மன்னிப்பு கேட்டு வந்தீர்கள், அதற்கு பிறகு உங்க தந்தையார் மோடியோடு பாரத பிரதமரோடு இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று எப்படி கொஞ்சி குழாவினார்கள், எதிர்கட்சியாக இருக்கிற போது கோபேக் மோடி என்று கருப்பு பலனை விட்டவர்கள்,
ஆளுகிற கட்சியாக அதிகாரத்துக்கு வந்தது பிறகு சமாதானமாக வெள்ளை கொடையை காமித்து நீங்கள் கம்பேக் மோடி என்று வரவேற்ற அந்த வரலாற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நன்றாக தெரிந்திருக்கிறார். உங்களுடைய வீரத்தையும் மன உறுதியையும் உங்கள் போர்க்குணத்தையும் இன்னைக்கு நாடே சிரிப்பாய் சிரிக்கிறது. அடிமை என்று எங்களை சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு செந்தில் பாலாஜி என்கிற ஒற்றை நபருக்கு ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் திமுக குடும்பமும் அடிமையாக இருக்கிறதா இல்லையா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய பிரதான கேள்வி. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை வீரன் போல ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுகவே செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதனுடைய வரலாற்றை மறந்து, மொழி போராட்டத்தை மறந்து, இன போராட்டத்தை மறந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜியின் ஈடி விசாரணையிலே இன்றைக்கு இடி உழுந்து போய் இருக்கிறதே, அதைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வீர வசனமாக பேசுவது இன்றைக்கு மக்கள் உங்களிடத்தில் திருப்பி கேட்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். 2 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகும் அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிடவில்லை. இன்னொன்று தெரியுமா, ஒற்றை செங்கலை நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எடுத்து காட்டினீர்களே, இன்று வரை அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. ஆனால் செங்கோல் உங்கள் கையிலே இருக்கு. 5 பவன் நீங்கள் அடமானம் வைத்தால் நகைகள் அனைத்தும் தள்ளுபடி, கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி அப்பாவி ஏழை எளிய மக்களிடத்திலே கழுத்திலே காதிலே கிடந்ததை எல்லாம் அடமானம் வைக்க வைத்துவிட்டு இப்போது தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் தருவோம் என்று சொல்கிறீர்களே. இப்போது 20 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஏமாந்து நடுத்தருவில் நிற்கிறார்களே, உங்கள் வார்த்தையை நம்பி. அதே போன்றுதான் இன்னைக்கு நீட் தேர்வு ரத்தாகும் என்று உங்கள் வார்த்தையை நம்பி இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடுரோட்டில் நிற்கிறார்களே, உங்கள் வார்த்தையை நம்பி. 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்ன உங்கள் வார்த்தையை நம்பி இன்றைக்கு கோடிக்கணக்கானவர்கள் நடுத்தருவில் நிற்கிறார்கள். செந்தில் பாலாஜியை படையெடுத்து திமுக அமைச்சரவை சென்று பார்க்கிறதே, அதை ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் போகவே இல்லை, தன்மானம் உள்ள அமைச்சர் அவர்தான் PTR பள்ளிவர் தியாகராஜ். அவர்தான் சொன்னார் 30,000 கோடியை உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் இன்றைக்கு அவர்கள் ஊழல் பணத்தை எங்கே வைப்பது என்று திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார், என கவலை அளிக்கிறது என்று சொன்ன அந்த ஆடியோ விவகாரம் இன்று வரைக்கும் சந்திச்சிருக்கிறதே, அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டு நாயகன் இந்த உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா என்பது தமிழ்நாட்டினுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நாட்டு நடப்பது, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது, இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்று சொல்லி அரசு ஊழியர்களை ஏமாற்றி அவர்களை நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாராட்டு விழாவிலே பங்கெடுப்பது அது உங்கள் விருப்பம், அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஜல்லிக்கட்டு உரிமை பறிபோனது உங்கள் ஆட்சி காலத்தில், நீட் தேர்வை கொண்டு வந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில், மின்சார கட்டண உயர்வு உங்களுடைய ஆட்சி காலத்தில், சட்டம் ஒழுங்கு சீர்கழிவு உங்கள் ஆட்சி காலத்தில், சொத்து வரி உயர்வு உங்கள் ஆட்சி காலத்தில், பால்வழி உயர்வு உங்கள் ஆட்சி காலத்தில், கட்டுமான பொருட்களின் விளைவு உயர்வு உங்கள் ஆட்சி காலத்தில், உதயநிதி ஸ்டாலின் இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? ஏதோ மேடையில ஒரு பேண்டையும் ஒரு சட்டையும் போட்டுக்கொண்டு முதல் பட்டனை கலட்டி விட்டுக் கொண்டு நீங்கள் பேசுகிற நகைச்சுவை நையாண்டியை உங்கள் தொண்டர்கள் கூட இன்றைக்கு ரசிக்கவில்லை என்கிற உண்மை தகவலாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நக்கல் நையாண்டியாக பேசுவதை இன்றைக்கு தொண்டர்கள் ரசிப்பதாக உங்களிடத்திலே தவறான தகவல் சொல்லியிருக்கிறார். அரசியல்வாதி என்று சொன்னால் தமிழகத்தினுடைய மொழிக்காக, இனத்திற்காக, தமிழ் நாட்டிற்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்குபவர்கள் அந்த அரசியல்வாதிகளுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருந்தார். உங்கள் தாத்தா கூட ஒரு போர்க்குணமிக்க போராளியாக இந்த தமிழ் இனத்திற்காக அவர் நடத்திய போராட்டங்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருந்தார்.
அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இனத்திற்கான ஒரு போராளியாக இருந்தார் என்கிற அந்த வரலாற்றை படித்துட்டார். புரட்சித் தலைவரின் வரலாற்றை படித்து பாருங்கள். புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசு வாதாடி போராடி கொண்டு வந்தார். நீங்கள் ஏறத்தாழ 500 ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொண்டு வராத எய்ம்ஸ் மருத்துவமனையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசிலே வாதாடி போராடி கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்புகளுக்காக சாலை கட்டமைப்பு, மேம்பாலங்கள் கட்டமைப்பு, அதை கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு 2000 அம்மா மினி கிளினிக்கை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். குடிமராமத்து திட்டத்தை நீர்நிலைகளை எல்லாம் மேம்படுத்தி நிலத்தடி நீர் உயர்த்துவதற்கு அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். 8 வழிச்சாலை கொண்டு வந்தால் எதிர்கட்சியாக இருக்கிற போது எதிர்ப்பு, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சிவப்பு கம்பள வரவேற்பு. இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம். அதையும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டு மக்களுடைய எதிர்கால நன்மைக்காக அந்த 8 வழிச்சாலையை கொண்டு வந்தார். ஆனால் நீங்க அதை எதிர்த்தீர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனசாட்சியிலே கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியிலே ஒன்றாவது இந்த நாட்டு மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்களே, நிறைவேற்றியிருக்கிறீர்களா? நீட் தேர்வு ரத்து என்று சொன்னீர்களே, நிறைவேற்றியிருக்கிறீர்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை ஒற்றை செங்கலை கொண்டு வந்தீர்களே, அந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறீர்களா? உங்கள் தாத்தா கலைஞர் நூலகத்தை இன்னைக்கு கட்டி முடித்திருக்கிறீர்களே, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள் என்று இந்த தாய்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் முன் வருகிறீர்களா? இன்றைக்கு தன்மானத்தோடு செல்லாமல் இருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகன். இந்த 30,000 கோடி அந்த ஊழலுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போகிறீர்கள்? இன்றைக்கு செந்தில் பாலாஜி மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைத்து விற்கிறார். ஒரு 10 ரூபாய் என்பதை யாரும் சாதாரணமாக கணக்கு போட்டு விடக்கூடாது. இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி மது பாட்டில்கள் விற்கப்படுகிறது. 1 கோடி மது பாட்டில்கள் என்று சொன்னால், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று சொன்னால் 10 கோடி ரூபாய், ஒரு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் என்ற அளவிலே, இன்றைக்கு 300 கோடி ரூபாய் என்ற அளவிலே அது உயர்ந்து, அது வருடத்திற்கு 3,600 கோடி ரூபாய் என்கிற அளவிலே உயர்ந்திருக்கிற அந்த கணக்குகளை இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்வதற்கு தயாரா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு 30 நாட்களிலே 300 கோடி, ஆண்டிலே 3,600 கோடி, இந்த 2 ஆண்டுகளிலே நீங்கள் அடித்திருக்கிற அந்த கொள்ளையை, குடிகாரனிடமிருந்து நீங்கள் கொள்ளையடித்திருக்கிற அந்த ஊழல் பணத்தை நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தயாரா? இந்த மதுபான ஆலைகளிலிருந்து ஆயத்தீர்வை செலுத்தாமல் நேரடியாக மதுபானத்திற்கு 5,500 மதுபான கடைகள் இருக்கிறது. இந்த 5,500 மதுபான பார்களிலே இன்னைக்கு 2,500 மட்டும்தான் இன்றைக்கு அரசு அனுமதி பெற்ற மதுபான பார். 3,000க்கும் மேற்பட்ட அரசு மதுபான பார்கள் அனுமதி பெறவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு நீங்கள் விளக்கம் கொடுப்பதற்கு முன் வருகிறீர்களா? அப்படியானால் இவையெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு நீங்கள் முன் வருகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே நேர்வழியிலே வந்த அரசியல்வாதி என்று தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இதை வழக்கம் போல கடந்து செல்வீர்கள் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் தான் உங்கள் தாத்தாவின் பெயரை சொல்லி, உங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி அரசியல் ஜல்லிக்கட்டிலே புறவாசல் வழியாக வந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் என்பதை. ஏனென்றால் நீங்கள் மாடத்திலே இருந்து சட்டசபையை பார்த்தபோது நான் அமைச்சராக இந்த அவையிலே, சட்டசபை என்ற அவையிலே ஒரு சாமானிய தொண்டனாக புரட்சித் தலைவி தமிழர் சாமி அம்மா அவர்களின் புண்ணியத்தால் அமைச்சராக சட்டசபையிலே பதில் சொல்லுகிற அந்த வாய்ப்பை நான் பார்த்தேன். இன்னும் சொல்லுகிறேன், உங்களுடைய நண்பர், உங்கள் ரசிகர் மன்றத்துடைய தலைவர்,
மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையிலே பங்கெடுத்து பேசுகிற போது அதை நீங்கள் மாடத்தில் இருந்து வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் வந்தீர்கள். வந்த இடத்திலே இன்றைக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, அடுத்து துணை முதலமைச்சராக, அடுத்து முதலமைச்சராகவே நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று இன்றைக்கு உங்களுடைய தொண்டர்களால் நீங்கள் துதிமாடப்படுகிறீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் கொடுத்த உழைப்பு என்ன? அதற்கு நீங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு விதைத்த விதை என்ன? இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த தியாகம் என்ன? உழைப்பு என்ன? நேரம் என்ன? நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் சினிமாவிலே தான் செலவழித்திருக்கீங்க. அதிலே மாமன்னனாக படம் எடுத்திருக்கீங்க. இப்போது உங்கள் அதிகாரத்தை, குடும்ப அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் அரசியலிலும் மாமன்னனாக வருவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற, ஜனநாயகத்தின் முகவரியாக இருக்கிற, ஜனநாயகத்தின் விலாசமாக இருக்கிற அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அடிமைகள் என்று சொல்வதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அடிமைக்கு இலக்கணத்தை டிக்ஷனரியில எடுத்து பாருங்கள். நீங்கள் தான் அதற்கு பொருத்தமாக இருக்கிறீர்களே தவிர நாங்கள் அதற்கு பொருத்தமானவர்கள் அல்ல. நாங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ராஜதந்திரத்தோடு மத்திய அரசிலே புரட்சி தலைவர் கட்டுத்தந்த பாடம், புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே கட்டுத்தந்த அந்த பாடத்திலே ராஜதந்திரத்தோடு மதிநுட்பத்தோடு நல்லுறவை ஏற்படுத்தி தமிழக மக்களின் நலனுக்காக 50 ஆண்டுகால காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார், முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். நீங்கள் தானே கச்சத்தின் உரிமை பறிக்கொடுத்தீர்கள். இப்போது முல்லை பெரியார் உரிமை கேள்விக்குறியாயிருக்கிறது, காவிரி நீர் உரிமை கேள்விக்குறியாயிருக்கிறது. அங்கே மேகதாது அணை கட்டப் போகிறார்கள், அதற்கு நீங்கள் வீரவசனத்தை எதுவும் பேசவில்லையே. முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டுவதில் நீங்கள் எந்த வீரவசனமும் பேசவில்லையே. இதையெல்லாம் நீங்கள் அடிமை என்று சொல்கிறீர்களே. அந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் போராடி வாதாடி 50 ஆண்டுகால காவிரி உரிமை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டார். 11 அரசு மருத்துவக்கல்லூரியை கொண்டு வந்தார், எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தார், 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தார். இப்படியே என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும், அடித்துக் கொண்டு சொல்ல முடியும். நடந்தாய் வாடி காவிரி என்கிற மத்திய அரசு திட்டம், காவிரியை தூய்மைப்படுத்துகிற திட்டம், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், 100 ஆண்டு கால கனவு திட்டம். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் நீங்கள் சொல்லுகிறீர்களே இந்த அடிமை அரசு என்று சொல்லுகிறீர்களே, இந்த அம்மாவின் அரசுதான், அண்ணன் எடப்பாடியார் அரசுதான் இந்த சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டிற்காக 69% இடஒதுக்கீடு, 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களுடைய அரசு பள்ளி மாணவருடைய கனவை நனவாக்குவதற்காக கொண்டு வந்த சமூகநீதி காவல். உங்கள் அப்பாவும் நீங்களும் அடிமை அடிமை என்று சொல்லுகிறீர்களே, அந்த மன உறுதிமிக்க மனிதனை மிக்க தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்ததுதான் 7.5%. அவர் கொண்டு வந்ததுதான் அம்மா கிளினிக், 2000 அம்மா கிளினிக். அவர் கொண்டு வந்ததுதான் குடிமராமத்து திட்டம். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து அரசியல் மேடைகளிலே நீங்கள் நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாடு இருக்கிறது என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து முடிந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால் இதற்கு உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்பதை இந்த மதுரை தமிழிலே விவாதமாக வைத்து இதோடு நீங்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமை என்று சொல்வதை விட்டுவிட்டு உண்மையிலேயே புறவாசல் வழியாக அரசியல் ஜல்லிக்கட்டிலே வந்தவர் சாச்சார் உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை, எந்த தியாகமும் செய்யாமல், எந்த உழைப்பையும் சிந்தாமல், ஒரு துளி வேர்வையும் சிந்தாமல் இன்றைக்கு அமைச்சராக வந்திருப்பவர் தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் தான் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களும் நன்கறிவார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனசாட்சியிலே கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியிலே 1வது இந்த நாட்டு மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்களே நிறைவேற்றியிருக்கிறீர்களா? நீட் தேர்வு ரத்து என்று சொன்னீர்களே நிறைவேற்றியிருக்கிறீர்களா?
எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றை செங்கலை கொண்டு வந்தீர்களே அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறீர்களா? உங்கள் தாத்தா கலைஞர் நூலகத்தை இன்றைக்கு கட்டி முடித்திருக்கிறீர்களே, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள் என்று இந்த தாய்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் நாடும் நன்கறியும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் அறிவாரா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.